இதய நோய் இருக்கிறவங்க கூட இது சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், நல்லதுதான். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் மம்மீஸ். எல்லாம் தமிழில் பார்த்தா உள்ள வந்திருப்பீங்க. முயல் கறி கிரேவி தான் செய்ய போறோம். சாப்பிடுவர்கள் ஏக்கத்துடனும் சாப்பிடாதவங்க ஆச்சரியத்தோடவும் சமைக்கிறத பாக்கலாம் வாங்க. நீங்களும் ருசிக்கலாம் வாங்க. எல்லாரும் வாங்க. சங்கீதம் சொல்லித்தருமே தங்க பெண்ணே, காலோடு சலங்கை கூட்டி கரையெல்லாம் வீணை மீட்டி நலி பாடும் பாடல் கேளாய் பட்டு பெண்ணே. பூமி ஒரு வீணை அது காற்றின் கைகள் மொழி எல்லாம் அடசரி கம பதனி சரி. தக்காளி ரெடி. முயல் கறி கிரேவி செய்யறதுக்காக நம்ம அடுப்பை துவச்சுக்கலாம். வணக்கம் வச்சுக்கலாம். தம்பியில கொஞ்சம் பேசுதீங்க. குறைஞ்சி நிமிஷம். வடக்கு கஞ்சி செண்ணூத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நறுக்குன சின்ன வயசு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வணங்கிட்டு கறிக்கு வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சுத்தம் பண்ண முயல் கறி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். முயல் கறி வேக வேக அதிகமாகும். புளி தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் அது கவுச்சி வாசம் போகும். அளவு சேர்த்துனா போது. முயல் கறி நல்லா உப்பி உப்பி வரும். மற்ற கறியெல்லாம் சுருங்கும், இந்த முயல் கறி பார்த்தீங்கன்னா உப்பி வரும், நிறைய ஆகும். நிறைய இருக்கிற மாதிரியே தெரியும். முயல் கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இறக்கி வச்சிடலாம்.
பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்துருக்குன்னு சொல்லி. என்னையெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருக்கு பாருங்க. ஆமா அங்க உட்காந்தே பேசிட்டு இருங்க, நீங்க வந்துடாதீங்க பக்கத்துல. செல்ல உன செல்ல வீடியோல என்ன எடுக்கிறாங்க சாப்பிடு. நல்லா இருக்கு இது. இது எவ்வளவுதான் வெந்தாலும் வேகாத மாதிரியே தான் இருக்கும், அப்படியே சக்க சக்கையா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஆனா இது நோய் இருக்கிறவங்க கூட இது சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், நல்லதுதான். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஞாபகமா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.